அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, நீங்கள் கோடீஸ்வரனாக ஆசைப்படுகின்றீர்களா? இதோ ஒரு அற்புதமான நாள், அற்புதமான தீப வழிபாடு. 14/7/2024 ஆனி 30 ஞாயிற்றுக்கிழமை. நான் சொல்லும் இந்த ஒரு மணி நேரம் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றினால், நான் சொல்லும் முறைப்படி தீபம் ஏற்றினால், நிச்சயமாக மகாலட்சுமி தாயின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும். விரைய செலவுகள் குறையும், பண வசியம் ஏற்படும். எப்படி தீபம் ஏற்றணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகவல். அன்பானவங்களே, ஆடி மாதம் பிறக்க போகுது. ஆடி மாதம் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு உரிய நாள். ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் ஒரு எளிய சூட்சும வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால், அம்மனின் அருளால் மங்களம், சர்வ மங்கள பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும், ஐஸ்வர்யம் உண்டாகும். அதற்காக நமது அறக்கட்டளை சார்பாக ஆடி மாத வழிபாட்டு குழு என்ற ஒரு குழுவை தொடங்க இருக்கின்றேன். இந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் வருகின்ற 21ஆம் தேதி குரு பூர்ணிமாவை முன்னிட்டு வாட்ஸ்அப் மூலமாகவே ஆன்மீக சொற்பொழிவு, மற்றும் குரு என்பவர் யார், குருவை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், மற்றும் முக்காலமும் குரு பூஜை வீட்டில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லித்தர ஒரு அற்புதமான குரு பூர்ணிமா வழிபாட்டு வாட்ஸ்அப் குழு தொடங்க இருக்கின்றேன். இந்த இரண்டு குழுக்கள் பற்றிய விளக்கம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 14/7/2024 ஆனி 30 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை அஷ்டமி அன்று காலை 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள அல்லது காலை 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்று காலை 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள அல்லது 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள உங்கள் வீட்டு பூஜை அறையில் 9 விளக்குகள், இந்த 9 விளக்குகளில் 8 விளக்குகள் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்கள். ஒரே ஒரு விளக்கு மட்டும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். இந்த 9 விளக்குகளும் வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும். இந்த 9 விளக்குகளை ஏற்றி ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைத்து ஓம் மகாலட்சுமி தாயே போற்றிவோம் என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை 108 முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்து விட்டால் போதுமானது. கோடீஸ்வர யோகம் ஏற்படும். 1 மணி நேரம் இந்த தீபம் எரிந்தால் போதும். அதன் பிறகு இந்த தீபத்தை குளிர வைத்து விடலாம். அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்கவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். அற்புதமான நாள் வளர்பிறை அஷ்டமி நாள், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நாள். நான் சொல்லும் இந்த நேரத்தில் தீபம் ஏற்றுங்க. பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றலாமானால், தாராளமாக பிரம்மமுகூர்த்த நேரத்தில் ஏற்றும் வாய்ப்பு இருக்கிறவங்க அன்று பிரம்மமுகூர்த்த நேரத்தில் ஏற்றுங்கள். அல்லது நான் சொன்ன இந்த 2 நேரத்தில் தீபம் ஏற்றி லக்ஷ்மி தேவியின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.